இறைவனை வைத்தனை வருக, இடமும் சுற்று வாழ்வினை வருக, பாட்டுக்கு நாறுதல் என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக, வல்லவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாக, என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தோழியுடைய சார்பாக வரவேற்பு கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பின் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். இதோ என்னுடைய வரவேற்பு. வேண்டும் உயர்வு
பெருமைக்குரிய இடவனாக பணிவுடன் இருக்க வேண்டும். சிறுமையான சுருக்கத்தில் உயர்வை காக்க வேண்டும். உலகினோடு இடத்துடைய தலைவி என்று பொறுப்பில் இருக்கும் இடத்தில் உன்னை பற்றி ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று ஆவார். உன்னை பற்றி எனக்கு சகலம் தெரிந்திருந்தாலும் ஒரு சில விவரத்தை ஒரு ஆவினால் சொல்லணும், என்னுடைய செவினால கேட்கணும் என்ற ஒரு ஆசை இருந்தாலும் கதகின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையாகவும் இடத்தில் ஒரு சில பேர் தான் மங்களமாகவே வாழ்வாய் அம்மா, நீ வாழ்க, உன் குல வாழ்க, உன் கொடி வாழ்க. சங்கரனின் மகன், சங்கரின் மகன் யாரு? முருகப்பெருமான். இந்த பாட்டை எழுதினதே சங்கரன் தான். அப்பேற்பட்ட சங்கரனுடைய துணையாலையும் முருகப்பெருமானுடைய அருளாலையும் நான் மட்டுமல்ல, என்னுடைய குளம், என்னுடைய கொடி, என்னுடைய கோத்திரம் எல்லாமே வாழ வேண்டும். அப்படின உங்களுடைய திருடா வாழ எனக்கு வாழ்த்துக்குரியதற்கு கோடான கோடி நன்றி சுவாமி. இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே வாழ்த்தணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு என்னோட விவரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாட்டை பத்தி கேட்டிருக்கீங்க. இதோ என்னுடைய நாட்டை பற்றிய விவரம். பாண்டிய நாடு வேலை முடித்து சான்று இருக்கு, பாண்டிய நாடு சான்று இருக்கு, சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னா அதுக்கு சான்று இருக்கு. தொண்டை நாடுங்கிறீங்கல்ல, ஆன்றோர்கள் சான்றோர்கள் உடைக்க பெற்ற நாடு. ஏன் சேர நாட்டுல ஆன்றோர்கள் கிடையாது சான்றோர்கள் கிடையாதா? அப்பேற்பட்ட மதுரை மதியில ஆன்றோர்கள் சான்றோர்கள் கிடையாதா? நீங்க தொண்டை நாட்டுல மட்டும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா அது சார்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அங்க உரைத்தவர்கள் துறையில என்ன காரணமா? தொண்டை நாட்டுல மட்டும்தான் சான்றோர்கள் ஆன்றோர்கள் இருக்காங்களா? இல்லமா, மத நாட்டுல இல்லையா அப்படின்னு உங்களுடைய கேள்வி. ஆமா அதானே, பொங்குதோர் வாழ்க்கை அஞ்சனை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதி கொடுத்தார் சிவபெருமான ஆகப்பட்டவர். அதுல குற்றம் கண்டுபிடித்தார் நக்கீரர் ஆகப்பட்டவர். வந்த அவருக்கு இவருக்கு வாதம், சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரடாறு கேது குலம், சங்க அரை துண்டு வாழ்வோம், ஆனால் ஒரு அரணை உன் போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் அப்படின்னு இவர் சிவபெருமான் நிலையை குற்றம் கண்டுபிடிச்சார். ஆனா அவர் பார்த்தாரு அங்க புழுதி கூட அறிவாளி கைப்பூசி பக்கம் இரண்டு கால் பரப்பி சங்கை கீர் கீரன் அறுக்கும் கீரனோ என் பாட்டில் பேச சொல்வது அப்படின்னார். ஐயா நீ கடவுளாக இருந்துருவோ, யாரா இருந்தாலும் போ, ஏன்னா தமிழ் என்ற பாட்டை பிழை என்றால் பிழை என்றால் சொல்வேன் கடவுளை நிக்க வச்சு கேள்வி கேட்டது. அப்பேற்பட்ட ஆன்றோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த நாடுதான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் என்னுடைய நாட்டுக்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் உடைக்க பெற்ற நாடு அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, வேத நூல்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம வேதம்னா என்ன சொல்லுவோம்? ராமாயணம் குறிப்பிட்டு சொல்ல போனா கந்த புராணம் அதையும் காட்டிலும் மகாபாரத வரத்துல கீதை உபதேசம் செய்தார் பாருங்க, அது பெரிய வேத நூல் அப்படிம்பாங்க. இந்த வேத நூல நமக்கு நம்மளா யாரு? தமிழ் கடவுள் மிருகப்பெருமான பட்டை அடித்த நாமம் போட்ட இந்துக்களாகப்பட்ட நமக்கு உண்டான வேத நூல்கள் இது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு வேத நூல் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா குரான் ஒரு வேத நூல். அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஒரு வேத நூல் பைபிள், பைபிள் அப்படின்ற பேரு. ஒரு ஒவ்வொரு மனத்துக்கும் ஒவ்வொரு நூல் தான் இருக்கு, அது வேத நூல். ஆனா எல்லா மதத்தவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் எல்லா இடத்தவருக்கும் ஒரே ஒரு வேத நூல் இருக்கு அப்படின்னு சொன்னா, என் நாட்டில் பிறந்த
தந்த வள்ளுவன் எழுதிய 1330 திருக்குறளை கொண்ட திருக்குறளாகப்பட்டதுதான் எல்லாருக்கும் பொதுமறையாக கொண்ட வேத நூல். அப்பேற்பட்ட எல்லா நாட்டவரைக்கும் எல்லா இனத்தவரைக்கும் எல்லா மதத்தவரும் இது வேத நூல் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட நூல் திருக்குறள். அப்பேற்பட்ட திருக்குறளை எழுதிய வள்ளுவர் பிறந்தது எங்க தொண்டை நாடு. அவங்க அக்கா இருக்காங்க பாருங்க, அவங்க அக்கா ஒரு கிழவி, தமிழ் கிழவின்னு பேரு. முருகப்பெருமானே கேள்வி கேட்டாரு, இனியதுனா என்ன, கொடியதுனா என்ன, பெரியதுனா என்ன அப்படின்னு அபை மூதாட்டி முருகப்பெருமானு கிட்ட கேள்வி கேட்க, முருகப்பெருமான் அபை மூதாட்டி கிட்ட கேட்டாங்க, பாட்டி தமிழே பேசுகிறீர்கள் அழகாக, இனியதுனா என்ன, இனியது கேட்கும் தனி வடி வேறு இனிது இனிது ஏகாதம் இனிது. அப்ப பெரியதுனா என்ன, பெரியது கேட்கும் கொடிவடி வேணும், பெரிது பெரிது பூனம் பெரிது, பூனமும் நான்கள் படைப்பு, நான்கு அரியமாள் உந்தியில் வந்தோம், அரியமாள் அலைகடல் துகின்றேன், அலைகடல குருமணியான் கையில் அடக்கம், குருமணியான் கலசத்தில் பிறந்தோன், கலசம புவியில் திருமண், புவிய அரவிகள் பொறுதலை வாரம், அரவ உமை ஒரு சிறுவிரல் மோதிரம், உமை உலக இருவர் பாத தொடுக்கம், இறைவரோ தொண்டருக்குள் ஒடுக்கம், தொண்டர்த்தம் பெருமை சொல்வது பெரிது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன அவை அவை மூதாட்டி. அப்பேற்பட்ட அவை பிறந்தது எங்க தொண்டை நாடு. அருமையான விளக்கம். அப்ப 64 திருவிளையாடலையும் நடத்தினார். யாருக்காக? ஒரு வாசகத்துக்கு ஒரு கார், திருவாசகத்துக்கு ஒரு கார். திருவாசகத்தை எழுதிய திருவாதமூரிலே பிறந்த மாணிக்க வாசகருக்காக மதுரமதியில வந்து 64 திருவிளையாடலை நடத்தினார் சிவபெருமான். அப்பேற்பட்ட 64 விழாக்களையும் நடத்திய சிவபெருமான, சிவபெருமானே 63 பேருடைய இல்லத்துக்கு போய் அவர்களுக்கு பெருமை கொடுத்தார். அப்பேற்பட்ட பெருமை கொடுத்த நூலுக்கு பேரு பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை ஒன்று திரட்டி இது பெரிய புராணம் அப்படின்னு கொடுத்த சேக்கிலார் பிறந்தது எங்க தொண்டை நாடு. சிறந்த அறிவாளிகள் சக்கரவர்த்திக்கு பெயர் சூட்டி அங்கே நாட்டை ஆளும்படி செய்ததனால் அவருக்கு தொண்டை நாடுன்னு பேர். அறிவு சார்ந்தவர்கள் குலக்கடவுள் யாருமா? குலக்கடவுள் கொற்றவை அப்படின்ற பொம்பளை பிள்ளை. கொற்றவை. அப்புறம் ஏன் நெத்தியில பட்டு அணிஞ்சிருக்கீங்க? இஷ்ட தெய்வம். யாருக்கு இஷ்ட தெய்வம்? எங்க அப்பாவுக்கு இஷ்ட தெய்வம். எனக்கு இருக்கிறது 3 சமயம். எப்படிங்க உங்களுக்கு இருக்கிறது? எனக்கு சமயம் என்பது உண்டா? ஏ இல்லையா? இல்ல இல்ல. இப்ப பட்டை எடுக்கிறதுனா சிவச்சின்னு சொல்லுவாங்க. இப்ப பட்டைக்கு பேர் என்ன? பசுபதி பாசம். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய நான் அணிந்திருப்பது, நீங்க அணிந்திருப்பது நாமம். நாமம் பேர். இதுக்கு என்ன பேரு? அத்தன் வாழ் பிரம்மம்னு பேரு. யார் அணைச்சு அடிச்சிருக்கு அப்படின்னா 3 பேரை, மூர்த்திகள் சொல்லக்கூடிய பிரம்மண மகாவிஷ்ணுவ சிவபெருமான 3 பேரை அணைத்து அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல காவல் பாக்குறேன்னு நீங்க இல்ல, யாருக்கு அந்த முருகப்பெருமான கொண்டே படைக்கணும் இல்ல, ஏன் திரையை கொண்டே செந்தினியை கொண்டே முருகப்பெருமான படை இஷ்டத்தை அவர் மட்டும்தான தெய்வம். ஆமா ஆமா. ஏன் சிவனுக்கு படைக்க கூடாத? படைக்கலாம் படைக்கலாம். ஏன் முருகப்பெருமான மட்டும் படைக்கிறீங்க? வேண்டுதல். யார் வைத்த வேண்டுதல்? எங்க அப்பா வைத்த வேண்டுதல். எதன் என்ன வேண்டுதல் வச்சிருக்காரு? என்ன வேண்டிக்கிட்டாரு? ஆர்வத்தில் நான் சொல்லியிருக்கேன். என்னது பொம்பளை பிள்ளை என்னன்னு ரொம்ப வேண்டினதுனால, பொம்பளை முருகனுடைய அருளாலே பெண் குழந்தை கிடைத்ததுனால கரந்தனையும் சந்தனை விதைத்து காவல் செய்ய வைக்கிறேன், பெண்ணுடைய கையாலே உனக்கு அறுவடை செய்து பதப்படுத்தி அபிஷேகம் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு அவருடைய வேண்டுதல். எங்க அப்பாவுடைய வேண்டுதல் என்ற நேர்த்தி கடனை அடைப்பதற்காக நான் வந்திருக்கேன். முருகனுக்காக அப்படி ஒரு பெண்ணும் பெண் குழந்தை கிடைச்சா அப்படின்னா உங்களுக்கு படைத்த திணை விடைத்து அப்படி காவலுக்கு வர சொல்லி அப்பேற்பட்ட திணையை அறுவடை செய்து முருகனுக்கு படைக்கிற அப்படின்னு உங்களோட தந்தையினுடைய வேண்டுதல். வேண்டுதல் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கேன். இப்ப கதையின் முறைப்படி விவரம் கேட்டா எல்லா விவரத்தையும் தகுந்த விவரத்தை எல்லாத்தையும் சிறப்பா சொல்லிட்டீங்கல்ல. கதை முறைப்படி நீங்க என்ன கேட்கவே இல்லை. என்னங்க கதையின் முறைப்படி என்ன கேட்கல? பாட்டு நிறைய இருக்கு, பாடு நிறைய இருக்கு, பேச்சு நிறைய இருக்கு. இல்ல நிறைய இருக்குதா? இருந்தாலும் இருவர் பேசலாம்.
தமிழ்ல 20 பேசினாதான். ஏ வாதி பிரதிவாதிங்கிறாங்க. ஒரே வார் நான் மட்டுமே பேசிக்கிறேன்னா அதுக்கு பேர் பட்டிமன்றமாய் பேர். தனியாக ஒருவர் பேசினால் அவருக்கு பேர் மௌனமா இருக்கணும், பட்டிமன்றம் அலக்காடு மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சிலே பல விதமான பேச்சு கச்சாறு காமருவர். ஆமாங்க, சபையில் இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு, சில நேரம் பேசாமல் இருந்து பழகு. பழகின் இருக்காங்க. ஆபத்துக்கு உதவா, அருள் வசக்கு உதவா, அன்னமும் தாகத்தை தீரா, நீர் கிடைக்கணும், வருண பகவானுக்கு கொடுக்கணும், நீரின்றி அமையாத உலக அப்படின்னு சொல்லி சுப்பிரமணி சொல்லியிருக்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதி, சிறுக்கம்மா சுப்பிரமணி, நம்ம செல்லம்மா புருஷன் சொல்லுவேன். சரிங்களா, செல்லம்மா புருஷன் அவர் தான். அதனால தாவுகள் எடுக்கும் போது தண்ணி வேணும், பசிக்கும் போது உணவு வேணும், சோர்வு இருக்கும் போது ஓய்வு வேணும், தூக்கம் வரும்போது தூக்கம் வேணும். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு நேரத்துல ஆபத்துல இருக்கும் போது பிள்ளை நம்மளை காப்பாத்தணும். நடக்குது அப்பா பண்ண திருவிளையாடுறது. இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறாங்க. இறைவன் தடுக்க எவனாலும் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. நமக்கு இன்னைக்கு இதான் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அதை வந்து யாருனாலே மறுக்க முடியாது அப்படிங்க. மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராம ஆயனம். ராம அரக்காணி நிலமா இருந்தாலும் பத்து வயசான பங்க அழிச்சிடணும். பங்க அழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பெரிய பிரச்சனை வராத. பங்க அழி, பங்களி, பங்களி, பங்காளி. பாருங்க, இந்த அத்தனாபுரத்தை யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான், கௌரவர்களும் பாண்டவர்களும். இருவருமே கௌரவர்கள், பாண்டவோட புத்திரனாலதான் அவர்கள் பாண்டவர்கள். அப்ப இருவருக்கு சமமாக பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா துரியோதனன் என்ன செய்யறா அப்படின்னா, முழுமையா புத்திரர்கள் வந்து அஞ்சு பேர் தானே, தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அவங்கதான் பாண்டவருடைய புத்திரர்கள். திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் 101 பேர். இப்ப எப்படி நீங்க பாண்டுடைய புத்திரர்கள் தான் அண்ணன் தம்பின்றீங்க? இல்ல, கௌரவர்கள், கௌரவர்கள் ஏன் அவர் கௌரவர்கள் வேறு? கௌரவர்கள் அந்த பரம்பரையில் வந்ததுனால கௌரவர்கள் வேறு. அப்ப அதே பரம்பரையில் உள்ளவர் தானே பாண்டவன். அப்ப அதனால மொத்தமாக பாண்டவர் கௌரவர்கள் தான். தாய் வேறையாக இருக்கிறதுனாலதான் பிடிச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்கள், பாண்டவோட புத்திரர்களாலதான் பாண்டவர்கள். முழுமையாக அப்படின்னா கௌரவர்கள் தான் அவருக்கு. சரி, அப்படி இல்லைன்னா பாண்டவருக்கு வேற ஒருத்தர் இருந்தா ஏன் அத்திராபுரத்துல போய் சொத்து கேட்கணும் அப்படின்னு இருக்குல்ல. பாண்டவர்கள் ஐந்து பேரு நீங்க இல்ல, ஐந்து பேரை நீங்க சொல்லல, நான்கு பேரை சொல்றீங்க. அஞ்சு பேர் தான் சொன்னேன். இல்லங்க, நல்லா கவனிச்சுங்க. இல்ல, நான் ரொம்ப கவனமா இருக்கேன். நான் எப்பொழுதுமே என்ன செய்யும் வேறு மொழிகளுடைய துணை வேணும். அதோட துணை இருந்தா மட்டும்தான் அதனுடைய உதவியை நாடுமா. மற்ற மொழிகள் எல்லாம் துணையிலோடுதான் இயங்குமா. ஆனா எப்பேற்பட்ட மொழிகளுடைய எந்த மொழியினுடைய துணை என்று தனித்து இயங்கக்கூடிய தன்மை எந்த மொழிக்கு இருக்கு? தமிழ் மொழிக்கு மட்டும்தான். பாருங்க, தமிழில கேள்வி வினாக்கள்ங்கிறது ஆறு வகை தானா? உடை வினா, குழல் வினா, எவள் வினா, சுற்று அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வினாக்கள் இருக்கு, ஆறு வகையான வினாக்கள் தான். ஆனா விடை என்பது எத்தனை தெரியுமா? எட்டு வகையான விடை. எப்படி ஆறு, ஆறு வகையான கேள்வினா ஆறு வகையான விடைதானே இருக்கணும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா தமிழ்ல அங்கேதான் சிறப்பு இருக்கிறது. ஒரு கேள்விக்கு இரண்டு பதிலும் இருக்கிறது, மூன்று பதிலும் இருக்கிறது அப்படிங்க. மாலையினா அந்தி பொழுதுன்னு பேரு, கழுத்துல அணியக்கூடிய போடக்கூடிய மாலைன்னு. அப்ப தமிழ்ல பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். பாண்டவர்கள் ஐவருங்கிறீங்க, இப்ப என்ன கவன குறைவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், கவனமா தான் இருக்கணுங்கிறேன். நீங்க கவனமா இருக்கீங்க, நான் கவன குறைவாக பேசுறேனா? இப்ப நீங்க ஐவருங்கிறீங்க இல்ல பாண்டவர்கள். ஆமா, யார் யாரு? திரும்ப சொல்லிட்டேங்க, தருமன், பீமன். நீ நாலு பேர் தான் சொன்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், திருப்பிக்கிட்டு மறுபடியும் அஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க பேர் உதவிட்டு சொல்ற சொல்லுவோம். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அஞ்சு பேர் சொல்லிட்டேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இருக்கீங்க. நான்கு பேர் பேர். தருமன் யாரு? தருமன்ங்கிறது பேரா? யுதிஷ்டிரன் பேரு. பாருங்க, ஒருவருடைய பேரை கேட்கிறோம், ஒரு பேரை கேட்கிறோம் அப்படின்னா அவருடைய இயற்பெயரை சொல்லணுமா, அவருடைய காரண பெயரை சொல்லணுமா? காரண பெயரும் சொல்லலாம், காரண பெயரையும் சொல்லலாம்னு சொல்லக்கூடாது. எந்த பெயரை சொல்லணும் அதை சொல்லுங்க. நான் கேக்குறேன், வேதங்கள்னு சொன்னீங்க இல்ல, வேதங்கள்ல என்ன சொல்லணும்?
ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அது என்ன தமிழ் வேதமா? அப்புறம் இல்லங்கறீங்களா? தமிழ் பேர் அது கிடையாது, சமஸ்கிருத பேரு. அப்ப நீங்க தமிழ் பேரு சொல்லிருக்கலாம்ல. ஓ, சமய குறவர் சொல்றோம்ல, சமய குறவர் சொல்றோம்ல. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன், தர்மராஜன் பேரு. அப்படி கிடையாது. அப்புறம் அவருடைய அம்சமாக பிறந்தனாலதான் தர்மன் பேர் எப்போ வர காரணம்? எப்ப அவருக்கு எத்தனை வயதுல வந்தது? எத்தனை வயதுல வந்தது? 27 வயதுலதான் அவருக்கு தருமன் பேர் வந்தது. அதற்கு முன்பாக அவருக்கு அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா யுதிஷ்டிரன் சொல்லக்கூடியதா. பாருங்க, தருமன் ஏன் அவருக்கு பேர் அப்படின்னா, தான தர்மங்களை செய்ததனாலே அவருக்கு தருமன் என்றே பெயர். ஆனா அப்பேற்பட்ட அந்த பெயருக்கு ஒரு இடத்துல வஞ்சகத்தை வச்சாரு. யாரு? தன்னபரமாத்மா. தன்னபரமாத்மா ஆமா, தருமன் என்ற பெயருக்கு வஞ்சகம். ஆமா, எப்ப தெரியுமா? மகாபாரத போர் நடக்குது. மகாபாரத போர் நடக்கும் பொழுது யாரு பக்கம் படைபலம் அதிகமாக இருந்தது? கௌரவர்கள் பக்கம். இவங்க பக்கம் 7 அக்ரோணி, அவங்க பக்கம் 11. அப்ப கௌரவர்கள் பக்கம் படைபலம் அதிகமாக இருக்கிறது. ஆனா போர்ல யாரு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கண்ணவர் மாத்தனுடைய எண்ணம் அப்படின்னா பாண்டவர்கள் தான். இப்ப பாருங்க, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருநாதரே யார் அப்படின்னா துரணாச்சாரியார் தான். அதுக்கு முன்னாடி கிருபரன் ஒருத்தர் இருக்க. ஆமா, கிருபரன் கிருபாச்சாரியார் சொல்றோம். அவரை இருவருக்குமே குருநாதர் அப்படின்னா அவர் தான். அப்பேற்பட்ட வெறும் மிக சிறந்த வில்லாளி சொல்றேன். சொல்லாம போயிருவேன். சொல்லுங்க. வாங்க சொல்லுங்க. அப்ப பாருங்க, படைபலம் யார் பக்கம் குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னா பாண்டவர்கள் பக்கம் படைபலம் குறைஞ்சுகிட்டே வருது. ஆகா, இப்படி படைபலம் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு அப்படின்னா வெற்றி பெற முடியாது, எல்லாரும் தோத்து போயிருவாங்க அப்படின்னு இந்த இடத்துல எது தர்மம் தான் எப்பவுமே தலைவராகும். அப்ப தர்மமாகப்பட்டது வெள்ளாம போயிருச்சு, அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. மக்கள் இது போய் என்ன சேர்க்கிறது அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னா, துரோணாச்சாரியார மிக சிறந்த வில்லாளியாகப்பட்ட துரோணாச்சாரியார வீழ்த்திட்டோம் அப்படின்னா நம்ம பக்கம் படைவேளம் கொஞ்சம் வீழாம குறையாம இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, தர்மத்தை வந்து முறையிடுறாரு கண்ண பரமாத்மா. தர்மா, யார்ட்டவா பேசிக்கிட்டு இருக்கியா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியாட்டு உள்ள போனீங்க என்ன அர்த்தம்? ஓ, பறவை விரட்டியில உள்ள போய் கண்ணவர் மாத்மா போய் தர்மன்ட்ட முறையிடுறாரு. தர்மா, உங்களுக்கு இதெல்லாம் அநியாயமா தெரியல. நீங்க யாரு? மனுஷனா? நான் மனிதன். மனுஷனா? நீ மனுஷியா? சொன்னீங்கல்ல, ஆபத்துக்கு உதா பிள்ளைய அறுபசிக்கு உதா அண்ணன் தாகத்தை தீரா தண்ணீர் சொன்னீங்களே. நீங்க நாரதருங்க, உங்களுக்கு பசி எடுக்காது, தாகம் ஏற்கனவே சோர்வு வராது, உங்க காலு பூமியில நிக்க கூடாது, இப்படி எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. நாங்கள் 6 அறிவு கொண்டவர்கள், நான் 7 அறிவு கொண்டவர்கள், இறைவனுக்கு நிகரானவண்ணா இல்ல. 7 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுக்கான பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு 5 வகையான குணம் இருக்கு. நரை, திரை, பிணி, முப்பு, சாக்காடு அப்படின்னு ஐவகை குணங்கள் எங்களுக்கு கிடையாது. இந்த ஐவகை குணங்கள்ல எனக்கு நேர நேரத்துக்கு தூக்கம் வரும், பசிக்கும், தாக ஏற்பட தண்ணி குடிக்க குடுக்க விட மாட்டேன். உங்க பள்ளி பேசிக்கிட்டு இவ்வளவு நேரம் உள்ளதானே இருந்தீ, அப்ப குடிக்காண்ட பேசிக்கிட்டு இருக்க. சாப்பிட பசிக்கும் போதே சாப்பிடணும், தாகம் எடுக்கும் போதே தண்ணி குடுக்கணும், உறக்க வரும்போது உறக்கணும், பேசும்போதுதான் பேசணும். என்கிட்ட பேசும்போது நான் பேசிட்டு இருக்கும் போது பச்சை தண்ணி உடனே குடிக்கும். ஆமா, உங்க பெரிய இடத்துல படிச்ச விளக்கனை கருப்பேன் சொல்லி கேட்டு நம்ம கேட்க மாட்டாங்க. நாங்க அப்படியே பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம், பேசுமையா? பாருங்க, எல்லாம் தெரிந்தவர் யாரும் கிடையாது, எதுவுமே தெரியாதவர் யாரும் கிடையாது. தெரியுதுல்ல? கல்வி பேசுங்க. கல்விக்கு அதிபதி குடிச்சிட்டுதான் வந்து பேசுவேன். கல்விக்கு அதிபதி கலைவாணிங்கிறாங்க. உங்க ஆத்தாவே கத்துக்கிட்டு தான் இருக்கான். தர்மா ஒரு பொய்ய துணம்யா அப்படிங்கிற என்ன பொய் அப்படின்னா, போர் நடக்கும் போது என்ன சட்டம் குடிச்சேனா? செய்தி போர் நடக்கும் பொழுது சொல்லு. அப்ப தர்மனாகப்பட்டவன் தன்னுடைய மகன் இறந்து விட்டான்.
வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மனம் கலங்கி தன்னுடைய தேர்தலை அமர்ந்துடுவான். அப்ப வில்லை எடுத்து நானே எய்து தர்ம யாரா துரணாச்சாரியப்பட்டதை சொல்லிடலாம் குண்டலாம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாரு, பொய்ய சொல்ல சொல்றாரு. அப்ப தர்மநாதப்பட்ட ஐயா, இதுவரை நான் யாரு கேட்டும் எதுவும் இல்லைன்னு சொன்னதில்லை, இது மாதிரி நான் யாருக்கும் வஞ்சகமா நினைச்சதில்லை, எந்த ஒரு பொய்யும் யார்கிட்ட சொன்னதில்லை, இப்படி வந்து நீ பொய்ய சொல்ல சொல்றீங்கள அப்படின்னு சொல்றாரு தர்மன். சொல்லி தப்பு ஆகணும் இல்லாட்டி போர்ல நம்ம தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னா பீமனாகப்பட்ட நான் சொல்றேன் அப்படிங்கிறான். நீ சொன்னா கேட்பாரா, தர்மனாகப்பட்டவன் சொன்னா மட்டுமே கேட்பாரு அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நீ பொய் சொல்லக்கூடாதுங்கிற, நீ பொய்ய சொல்ல வேணாம், அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லு அப்படிங்கிற போர் நடக்கும் பொழுது. வாரன் பீமனாகப்பட்டவன் அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய யானையாகப்பட்டதை கொள்றான். யானையாகப்பட்டது கொள்ளும் போது போர் நடந்து கொடுக்கும் போது தர்மனாகப்பட்ட அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது கண்ணவர் மாத்தம் என்ன செய்யறார் அப்படின்னா தன்னுடைய வெண்சங்கை எடுத்து என்ற யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் வெண்சங்கை எடுத்து ஊதிடுறாரு. அப்ப துரோணாச்சாரியார் காதுல போய் என்ன விழுகுது அப்படின்னா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்ங்கிற, அஸ்வத்தாமன் இறந்து விட்டா அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் போய் துரோணாச்சாரியார் காதுல விழுகுது. போர் நடந்துகிட்டு இருக்கும் போது போர் செய்துகிட்டு இருக்கும் போது வில்லை எடுத்து ராணை இங்கே போகும்போது இப்பேற்பட்ட செய்தி வந்து அவருடைய காதுல விழுகும் பொழுது, அதான் தனக்கு உயிருக்கு உயிரான ஒரே மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டானே அப்படின்னு தர்மனாகப்பட்டவன் இந்த உலகத்துல எந்த பொய்யுமே சொல்லாம வாழ்ந்தான், அவனாவே அவனே பொய் சொல்ல மாட்டான், அவனே சொல்லிட்டான் உண்மையிலேயே அம்மையை இறந்துதான் போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு தன்னுடைய மனம் கலங்கி அப்படியே எங்க தேர்தலே அமர்றார். அமர்ந்த உடனே அர்ஜுனாகப்பட்டவன் வில்லை எடுத்து நானே எய்து யாருடைய உயிரை மீட்ட யாருடைய உயிரை தர்மனாகப்பட்டவனுக்கே அப்பேற்பட்ட குருநாதர் என்ன பேரு கிடைச்சது அப்படின்னா பொய் சொல்லிட்ட பொய் சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு பேர் தான் கிடைச்சது. சொல்லுங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மமே வெளியும் கபட நாடக சூத்திரதாரி யாரு உங்க பாட்டை பொய் வஞ்சகம் களவு ஏமாத்தல் எல்லாமே ஒரு சேர அமைய பெற்றவன் கண்ணன் ஆகப்பட்டவன். அவர் அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்களே, மகாபாரத போர் பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கு அவரால் நிறைவேற்றிருக்க முடியாது. பூமாதேவி என்ன பண்ற அப்படின்னா, கிரேதாயுகம் திரேதாயுகம் துபாவர யுகம் கலியுகம் நான்கு யுகங்கள், இந்த நான்கு யுகத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த பூமாதேவிக்கு நாலு கால் இருக்கும், அந்த கட்டில் கால் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி நாலு கால் பூமியை தாங்கிட்டு இருக்கும் நாலு பக்கமும். ஒவ்வொரு யுகம் முடியும் போது ஒரு கால் ஓடியும் மூன்று காலோட இருப்பா தர்ம தேவதை பூமாதேவி. இரண்டாவது யுகம் முடியும் போது இரண்டு காலை ஒழித்துக் கொள்வா, ரெண்டு காலோட நிற்பா துவாபர யுகம். இந்த துவாபர யுகம் முடியும் பொழுது மூன்று காலை ஒழித்து இப்ப கலி யுகத்துல ஒரு கால் தான் இருக்கு. ஒரு கால் நடந்தால் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு கால் நடந்தா நல்லதாகவே நடக்கட்டும், ஒரு கால் நடந்தா நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறான். அதனாலதான் நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே நடத்தணும் அப்படிமாங்க. பூமாதேவி சொல்றா யாரு மகாவிஷ்ணு ஐயா, வாங்க பூமியில மக்கள் தொகை நிறைய இருக்காங்க, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ரொம்ப பாவம் பண்றாங்க மக்கள்ல, நிறைய பாவம் பண்றாங்க, இந்த பாவத்தை என்னையால சுமக்க முடியல. மக்களை சுமத்துவதே பெரிய விஷயமாக இருக்கும் பொழுது மக்கள் செய்த பாவத்தை என்னையால் சுமக்க முடியாது. அப்ப மக்கள் தொகையை குறைத்தால் பாவங்களும் குறையும் இல்லையா, கேட்கிறா மகாவிஷ்ணு கிட்ட. மகாவிஷ்ணு கவலைப்படாதமா, நான் குறைச்சிடுறேன் மூன்றாவது யுகத்துல அப்படின்னு. பாவர யுகம் பிறக்குது, திரேதாயுகம் முடியும் தருவாயில் பாவர யுகம் தோன்றும் தருவாயில் பிறந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாரு, மகாபாரதம் பாண்டவர்கள் கௌரவர்கள் கண்ணன் எல்லாம் வந்துட்டாரு. கண்ண நினைக்கிறாரு பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தணும் இல்லையா, அதை சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வாக்கால சொல்லிட்டா தாயாருக்காக விட்டு கொடுத்த அப்படின்றது ஒரு பழமொழி. வாக்கை கொடுத்துட்டால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த வாக்கை காப்பாத்தணும், நாக்கால சொல்லிட்டா வாக்கை காப்பாத்தணும்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்ப சொல்லிட்டாரு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனத்தொகையை குறைக்கணும். அதனாலதான் பாண்டவர்கள் கௌரவர்களை மட்டும் சண்டை போட விடாம அக்ரோணி என்ற யானைப்படை தேர்ப்படை காலால் படை நூலால் படை அப்படின்னு சொல்ல அக்ரோணிகள் எல்லா படைகளையும் சேர்த்து படை வீரர்களையும் சேர்த்து சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கதான். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, துரோணருடைய மகனாகப்பட்டவன் அஸ்வத்தாமன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, வில்ல ஏந்திட்டு இருக்காரு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு துரோணர் குருநாதர் இல்லையா. அப்ப குருநாதர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, கண்ணன் பார்த்தான் ஏற்கனவே காந்தாரி கொடுத்துட்டாரு சாபம், கண்ணா
என் பிள்ளைகளை எப்படி இழந்து நான் தவித்து அனாதையாக சாக போகிறவனோ, 36 வருடங்கள் முடியும் தருவாயில் உன் குலம் ஒன்று கூட இருக்காது, நீனும் இறக்க கிடவது அப்படின்னு காந்தாரி கொடுத்த சாபத்தினால்தான் கண்ணன் இறைப்பது இறப்பதற்கு ஒரு காரணம் அப்பவே கொடுத்துறாவ சாபம். அப்ப துரோணரனை அடிக்கணும், என்ன பண்றது? நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கபடம் பண்ணி ஆகணும். அப்பதான் சொல்றாரு, ஐயா அஸ்வத்தமனை கூப்பிட, பீமனை கூப்பிடுறாரு, பீமாங்கவா அஸ்வத்தமன் இருப்பாரு, அஸ்வமி என்ற யானை இருக்கு அட்ரா அப்படின்னு பீமனை கூப்பிட்டு சொன்ன போது கண்ணன் பீமனை சொன்ன உடனே பீமன் அஸ்வமி என்ற யானையை கொன்னுட்டான். அப்ப தர்மனு கூட கூப்பிடுற, தர்மாங்கவா அஸ்வமி என்ற யானையை பீமன் கொன்னுட்டான். சத்தமா சொல்றான்னு எப்படி சொல்றது? அஸ்வமி என்ற யானையை கொன்னுட்டான் அப்படின்னு நீ சொல்லு, நான் எப்படி சொல்றது? பீமன் நான் சொல்றேன், நீ சொல்லாதனா? தர்மன் மட்டும்தான் சொல்லணும். ஆனா ஒவ்வொரு ஆளும் சொல்றாங்க, அவர் நம்பல, அர்ஜுனன் சொன்னான் நம்பல, பீமன் சொன்னான் நம்பல. அப்பதான் யோசிக்கிறாரு, அர்ஜுனன் சொன்னா நான் நம்ப மாட்டேன், பீமன் சொன்னா நம்ப மாட்டேன், அஸ்வத்தாமனை கொன்று விட்டான் அப்படின்னு தர்மன் சொன்னா நம்புவேன், அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த நம்பிக்கையை தகர்த்து எடுத்தார் கண்ணனாகப்பட்டவன். அப்பதான் சொன்னாரு, ஏ நீ உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ பொய்யெல்லாம் சொல்ல வேணாம், உண்மையை மட்டும் சொல்லு. அஸ்வம் என்ற யானையை பீமன் கொன்றான் சொல்றா உண்மையை அப்படினார். இப்ப உண்மையை உறக்க சொல்ல சொல்லி தர்மன் சொன்னார், அஸ்வத்தாமன் என்ற யானையை பீமன் கொன்றான் அப்படின்னு சத்தமா சொல்லு அப்படிங்கும் பொழுது இவன் அஸ்வத்தாமன் என்ற அப்படின்னு சொல்லி முடிச்சான். சங்க எடுத்து ஊதுன, ஏன்னா போர்ல சங்கு ஊதுனாவே போர் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அஸ்வம் என்ற யானையை அப்படின்னு சொன்னா சங்கடுத்து ஊதினான் அப்படி யானைன்னு சொல்றது காதல விழுகல, பீமன் கொன்றான் அப்படிங்கும் போது அப்ப நம்ம பிள்ளைய பீமன் கொன்னுட்டானே அப்படின்னு வில்லைய அம்பையும் கீழே எடுத்துப்பட்டான். இதுல தர்மனை வந்து தவறாவே நினைக்கல, ஏன்னா அவர் குருநாதர் இல்லையா? குருநாதர்னா யாரு? தெய்வத்துக்கு சமம், அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னாங்க. குருநாதருக்கு தெரியும் யாரு எந்த கோணத்தில் உள்ளாங்க, எந்த எண்ணத்துல உள்ளாங்க, எந்த அறிவோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குருநாதர்களுக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்திலே ஒரு விஷயம், தருமன்ற பேர் எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு? பாண்டவர்கள் புத்திரர் யுதிஷ்டிரன் அப்படின்னு சொல்றீங்க. பாண்டவர்களுக்கே பாண்டவர்களுக்கே பிள்ளைய நம்ம 5 பேருமே பிறக்கவே இல்லையே. முகவரி பிரம்மனுடைய பிள்ளை நாரதர் அப்படிதானே சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன் நம்பிராஜனுடைய மகள் வள்ளி அப்படின்னு சொல்லுவேன். முருகப்பெருமான் சொல்லும் போது சிவபெருமானுடைய பிள்ளை முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்ப யம தர்மனுக்கு பிறந்தவரை தவிர தர்மன் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? மகாபாரதம் படிக்கிற அனைத்து பேருக்குமே தெரியும். படிக்கிற அனைவருக்கும் சொல்லுமா அந்த கதை? கதையில யாருக்கு தெரியும்? தெரியும் அவரு குந்தி தேவிக்கு தெரியும், யாத்திரைக்கு தெரியும், பாண்டவுக்கு தெரியும். மாப்பிள்ளைய பாக்குறோம், திருமணம் முடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பெண் என்ன சொல்றா, சரிங்கப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லப்பா நான் கொஞ்சம் படிக்கணும், இன்னும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு, எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொன்னா பேசாம முதல் பொம்பளை பிள்ளைய கேளுங்க, கேட்டுட்டு எதா இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணுங்க. நீங்களா ஒரு முடிவு பண்ணிருவீங்க, அப்புறம் பொம்பளை பிள்ளைய ஒத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அதை அடக்கம் இல்லாம வளர்ந்துருச்சு. நீங்க தான் முதல்ல பேசணும்ல, எது எது எந்தெந்த நேரத்துல எப்பப்ப எப்படி பண்ணணும் செய்யணுமோ அது அந்தந்த நேரத்துல இருந்தாதான். எது எப்ப எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியும், அடைஞ்சிருப்போம். அது எங்க அப்பாவுக்கு தெரியணும், நீங்க ஏன் சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு அப்பா மாதிரி என்ன ஏத்துக்கணும்? எங்க 13 வயசு பிள்ளை கங்கை பருவம் தான். எந்த பருவத்துல பெண்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்? 21க்கு மேல. அது இப்ப சரி, எந்த பருவத்துல திருமணம் முடிக்கணும்? எந்த பருவத்துல? மங்கை பருவத்துல, மடந்தை பருவத்துல திருமணம் முடிக்கலாம். 13 வயசுங்க சரி,
அவர் வேலைக்கு போன அவசியம் இல்ல, நல்ல வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, சரி மாப்பிள்ள நல்லா படிச்சவரியா, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு, நல்ல உடைய வச்சு காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. கிடையாது வெளிநாட்டுல போய் வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு மாசம் வரைக்கும் ஆயுள் தாம் தூம்னு தெரியுவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிடுவாரு, யார் தேவது ஒரு 10 ரூபா கொடுங்கடா அப்படின்னு இவர் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அந்த வாழ்க்கை இங்க ஒரு மாசம் தான் இருக்கும் அப்படின்னு இவருக்கு தெரியாது. நான் கேக்குறேன், நல்ல மாப்பிள்ளைன்றீங்க, நல்ல மாப்பிள்ள, நல்லா படிச்சவருன்றீங்க, வேலைக்கு போறாரு, என்னை வச்சு காப்பாத்துவாருங்கள, இதுதான் எனக்கு வேணும். நான் மற்ற பொம்பளை பிள்ளைங்க மாதிரிலாம் நான் அளவுக்கு மீறிலாம் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு வந்து நல்லா படிச்சிருக்கணும், பெரிய வேலையில இருக்கணும், மாசத்தம்பளை எப்படி ஒரு 60,000 ரூபா 70,000 ரூபா வேணும் அப்படின்னு பெரிய ஆசையெல்லாம் பட மாட்டேன். மாசம் பிறந்தா 1ஆம் தேதிக்குள்ள கொஞ்சமா ஒரு 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி மாப்பிள்ளைய சொல்லுங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கிறேன், அது போதும், அதை வச்சு நான் குடும்பம் பண்ணிக்குவேன். கொஞ்சமா 5 லட்சம் ரூபா அது போதும். பார்ப்போகும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடலோல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அதை பார்த்து நினைக்கிறேன் வேற எப்படி நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நினைக்கல.
எங்க பாரம்பரியத்துல வர்ற பெண்கள் கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கட்டின புருஷனதான் கடவுளா நினைச்சு கும்பிடுவான். அப்படிதான் நலாயினி சாவித்ரி அனுசியா தேவி எல்லாரும் கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுபடி ஒருபடி மேல போய் கடவுளையே கண்கண்ட கணவனா நினைச்சுக்கோமா அப்படின்னு சொல்றீங்க. ஏருக்கு மாறா இருக்குது, முருகனை பிடிச்சிருக்கு கடவுள் அப்படின்ற ரீதியில. ஆனா இன்னொரு ரீதியில பிடிக்கலன்னு சொன்ன, அவர் தனியாவே இல்ல, இன்னொருத்தியோட இருக்கிறாரு. அது என்ன பிரச்சனை, நீங்க சொல்றது மாதிரி நானும் கேட்டுக்கிறேன். இந்த பத்து பெண்கள் யாராவது ஒரு பெண்ணாவது சம்மதி கேட்டாமா? இங்க வா, நாரதர் பாவம் கஷ்டப்பட்டு அங்கே இருந்து முருகனை உனக்கு மாப்பிள்ளைய பாட்டு வந்திருக்காரு. நீ நாரதர் பேச்ச தட்டாதமா முருகனை கல்யாணம் பண்ணிக்க, அடுத்தவ புருஷனாத்தா இருந்தாக்க என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது சொல்லட்டும். எங்க ஒரு ஆள் சொல்லட்டும், சொன்னீங்க நாளைக்கு முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறானே, நாளைக்கு எங்க அண்ணங்களுக்கு ஒரு பொண்ணு பாத்துக்கவே பாத்துக்கோங்க. சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், முருகனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு தரையை பேத்துறாம கேக்கு.